என் பேர் விஜயராகவன். நான் 28வது பிளாக்ல குடியிருக்கேன். எங்க ஏரியா டியூஷன் மாஸ்டர் ஐஏஎஸ்க்கு படிக்கிறான். சாய் வித் சித்ரா. இந்த பெரிய நட்சத்திரங்களில் யார் உங்களோட நெருக்கமாக படைய நட்சத்திரங்கள்? கமலாசன், ரஜினிகாந்த், இது மாதிரி உள்ள நட்சத்திரம். விஜயகாந்த் சார், விஜயகாந்த், சத்யராஜ் சார், பிரபு, முரளி, அப்புறம் ராம்கி, பாண்டியராஜன், பாண்டியன், லிவிங்ஸ்டன், எல்லாமே ரொம்ப ஃபேமிலி லெவலில். ரகுவரன், எல்லாருமே நல்லா பழகும், ரொம்ப உரிமையாக பேசுவாங்க. எனக்கு வாடா படான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட், என்னை வாடா படான்னு கூப்பிட்ற ஒரே ஆள் நடிகர் மோகன் தான். ரொம்ப ரொம்ப இதாக பேசுவார் அவர். என்ன அவர்லாம் வந்து பீக் பிரியில் இருக்குமா சார், ஐஸ் வசில் வந்துடுவார். காலையில் 6 மணிக்கு நாங்கள் அசம்பிள்லாம். யாருன்னு குமுதம் செல்லப்பா, மூவிலேண்டு ராம்குமார், நான், கிளாமரு, அப்புறம் பாரிவள்ளல், பாரிவள்ளல் தான் டேட்டு பார்ப்பார் இவர். காலையில் அங்கே வந்துடுவாங்க 6 மணிக்கு. அங்கே பேசினா விவேகானவர் இன்னுமே இருக்குது அந்த ஹோட்டல் ஐஸ் ஹவுஸில். அங்கே போய் ஒரு காப்பியை சாப்பிட்டு அவர் ஷூட்டிங் கிளம்பிடுவார். நாங்கள் பேசிட்டு வந்துடுவோம். அவர் கோபாலபுரத்தில் இருந்தார், Fiat 1150 இதில் தான் வருவார். அந்த வண்டி வந்துச்சுன்னா மோகன் வர்றான்னு அர்த்தம். ஸோ அந்தளவு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர் சார், கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக. நான் யார்கிட்ட பழகினாலும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் பழகிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் நம்ம போய் எது கேட்டாலும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ உதயநிதி சார் படம் கூட பண்ணேன், பொதுவாக என் மனசத்தங்க. அருள்நிதி அதே மாதிரி, அவர் படம் 4 படம் பண்ணிட்டேன். அவர் இப்படி எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவார், சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பார். ஸோ எல்லாருமே நல்லா பழகிறவங்க தான் சார். நம்மளை பொறுத்தவரைக்கும் யாரும் பார்ஷியாலிட்டி பார்க்குறதில்ல. விஜயகாந்தெல்லாம் ஒரு பழைய ஸ்டில்லு ஒன்று கொண்டு வரல நினச்சேன், மறந்துட்டேன். அவர் எஸ்எஸ் தான் என் தோல் மேலே கை போட்டு ரொம்ப முடியிருக்கும் அப்போல்லாம் போட்டு இது பண்ணுறேன். அவர் வந்து ரொம்ப என்ன வேணும் உனக்கு, வந்த வேலை என்ன அப்படின்னு தான் கேட்பாரு. January 1 போயிட்டா 100 ரூபா கொடுத்துருவாரு, யார் போனாலும் பார்த்தாலும். அந்த மாதிரி கேரக்டர் அவர். விஜயகாந்த் பொறுத்தா சார், எனக்கு தெரிஞ்ச நடிகரில் முதலாளின்னு சொல்லி இப்போ தயாரிப்பெல்லாம் மரியாதையாக கூப்பிடுவார் சார் அவர். அதே மாதிரி அவரால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பார். இதெல்லாம் என்ன சார், ஜெய்சங்கர் சார்கிட்ட என் படம் மில் தொழிலாளிக்கு ஜெகநாத் சார் சொன்னார், இந்த கேரக்டருக்கு ஜெய்சங்கர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாரு. எப்போ தெரியுமா சார், காலையில் ஷூட்டிங் மதியானம் சொல்கிறாரு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு ஜெய் சார் வீட்டுக்கு போயிட்டேன், அங்கே காலேஜ் ரோட்டுக்கு. போட்டவுடனே அவர் வந்தார், இறங்கி எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். வந்தார், வந்தோடனே என்ன விஷயம் என்ன சார், இந்த மாதிரி கிளாமரோட மருமகன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன், ஏ ஜெகநாதன். ஓ, அவன் சொல்லி அனுப்பிச்சான், சரின்னாங்க. இந்த மாதிரி ஒரு படம் சார், நீங்கள் தான் நடிக்கணும். சரி நடிக்கிறேன், என்றைக்குன்னார். நாளைக்கு ஷூட்டிங் வச்சுட்டு இன்றைக்கி வந்து கேட்குறேன் என்கிட்டன்னார். டேரக்டர் தான் சார் சொன்னார் அப்படின்னு. சரி அப்படியா, என்ன வில்லன் கேரக்டர் நல்ல கேரக்டர்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் வில்லன் மாதிரி இருக்கும் சார், ஆனால் நல்ல கேரக்டர். வில்லன்னா ஒரு சம்பளம் வச்சுருக்கேன், நல்ல ஒன்றா ஒரு சம்பளம் வச்சுருக்கேன்னாரு. சரிங்க சார், வில்லன்னே வச்சுக்கங்க சார். சரி ஓகே, உனக்கு ஒரு சம்பளம் சொன்னார், ரொம்ப கம்மியாக சொன்னார். நீ நம்ம பையனாகிட்ட நம்ம ஃப்ரெண்டோட மருமக பண்ணித்தரேன்ட்டார் சார். சார் அப்போ இந்த காஸ்டியூம்லாம் உங்கள் யார் காஸ்டியூம்னு சம்பத்து சார்ண்ண, அவன்கிட்ட என் அளவுலாம் இருக்குது, அவனையும் எடுத்துகிட்டு வந்துடுவான் சொல்லியிருந்தார். அப்புறம் மேக்கப் மேன் மாணிக்கத்து சொல்லிட்டீங்களான்னாரு. இல்லை சார், இனிமேல் தான் சொன்னேன். இப்போ போனீங்கன்னா தூங்கியிருப்பான், Night 9 மணிக்கு பேசுகிறேன் சார் அவர்கிட்ட, தூங்கியிருப்பான். ஆனால் அவனுக்கு 2 வீடு இருக்கே அப்படின்ட்டார் அவர். சரி காலையில் நான் சொல்லிடுறேன், அப்படி கூப்பிட்டு வந்துடுறேன், அவனை தனியாக பார்த்துங்கன்னா சார். மறுநாள் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சேன் சார். அவர் என்னை 6 மணிக்கெலாம் விட்டுருங்கப்பா, முன்ன மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னார் சார். ஆனால் எங்களோட பிஹேவியர், நாங்கள் நடந்துக்கிட்ட போகிற டைரக்டர் மேலே அந்த மரியாதையை வச்சு ராமராஜன் அவங்களாம் இருந்தோன்னா அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்போம் சார். எனக்கு ஒரு லெஜெண்ட் இல்லை சார். அவனா Night 9 வரை 10 வரைக்கும் எல்லாம் நடிச்சு கொடுத்துருக்கேன். ஏவிஎம்லாம் ஷூட்டிங் போட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி அவர் ரொம்ப பழகிறது ரொம்ப இனிமையான மனுஷன் சார். இப்போ அவர் சன்னு இருக்கார்ல சார், விஜய் சங்கர், அவர் நல்ல ஃப்ரெண்டு. திரும்ப இப்போ நல்லா யாராவது ஒருத்தர் கண்ணு எதுன்னு சொல்லி கேட்டோம்னா அதில் ரொம்ப ஹெல்ப் பண்ணி விடுவார். அந்த மாதிரி நீங்கள் பத்திரிகை தொடர்பாளராக இருந்தபோது பத்திரிகையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஏதாவது பெரிய சண்டை ஏதாவது நடந்திருக்கா? ஒரு தடவை சார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். மினி ஆனந்த் தேட்டரில் இப்போ கல்யாணம், அவர் தான் இன்சார்ஜ். இப்போ குட்லக் கல்யாணம் இருக்கார் இல்லையா, இப்போ வந்து நாக் ஸ்டுடியோவில் இருக்கார், அவர் தான் மேனேஜரு. ஒரு ப்ரெஸ் ஷோ நடந்தது. அப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்தாங்க. வந்தவுடனே ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கூட வந்தவங்க சார் எந்திரிங்க அவங்க உட்காருன்னு சொன்னாங்க. பத்திரிகாரங்களாம் உடனே டென்ஷன் ஆகி, நீங்கள் அவங்களுக்கே படத்தை போடுங்க நான் கிளம்புறேன்ட்டாங்க. அப்புறம் நீங்கள் இவர் நம்ம குட்லக் தேட்டர் இவர் ஆனந்த் கல்யாணம் எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி அது உட்கார வச்சது ஒரு பெரிய இது சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை அவுட்டோருக்கு, அப்போ முன்னெல்லாம் அவுட்டோர் கூப்பிட்டு போகிறது ஒரு விஷயம். இளையராஜான்னு ஒரு படம், அப்புறம் இனியராஜான்னு மாற்றினாங்க தான். ஊட்டியில் கொண்டு போய் பத்திரிகைலாம் தங்க வச்சுருந்தேன் சார். அவன் அந்த ப்ரொடியூசர் வந்து, இதை இது ஒரு காமெடி தான், இப்போ வந்து பார்த்து ப்ரொடியூசருங்களுக்கு வந்து ஒரு நைட் ஆச்சுன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க.
இவர் என்ன பண்ணிருக்காரு, என் கெஸ்ட்டையும் நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சு கலக்காத பக்கத்து ரூமில் கலக்கி எடுத்துகிட்டு வாங்குறாரு. அவன் கொண்டு வந்து கொடுப்பான். அவன் குடிச்சவங்க இப்போ சினிமா ஆக்ட்ரஸில் மருதகுமார்னு ஒரு ரிப்போர்ட் இருந்தார். அவர் அவ்வளோ இது யாரை கவனிச்சிட்றேன், ஏன்னா எனக்கு மட்டும் கம்மி கம்மியாக வருது அப்படின்னாரு. இல்லையா சார், ஒன்றா தான் சார் இருக்குன்னு எனக்கு அதை பற்றி குடிக்கிறதுனால படக்கலை வருது என்ன. அப்புறம் போயிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, தம் அடிக்கிறது அப்படியே போயிருக்கார். போயிட்டு பார்த்து வந்தோடனே விஜயமில்லிங்க வாங்கினார், சொல்லுங்கள் சார், இவன் குடிச்சிட்டு அளவு பார்த்துருக்கணும்னு வைக்கிறான் அப்படின்னாரு. அந்த ப்ரொடியூசர் டென்ஷன் ஆகி அவனை போட்டு அடிச்சிட்டார். அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். இவர் ப்ரொடியூசர் போய் இது பண்ணிட்டார். இப்போ என்னென்னா ரூம் கூட்டு வரேன், அவன் வெளியில் போயிட்டு சார், அவங்க படுகார் சார், ஒரு 40-50 பேரை கூட்டு வந்துட்டான், என்னை இவன் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு ப்ரொடியூசரை விட்டான், இவரை கை காட்டுறான். இந்த ஜேவின்னு பத்திரிக்கை இருந்தாலும் அவர் போய் அவனை அடிக்க அவனுக்கு இதாகிட்டோன்னா போய் ரிசப்ஷனில் பதுங்கிட்டான். அப்புறம் இந்த ஹோட்டல்காரன் சார், ஊர் கூடிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ஹோட்டலில் சார் பின்னாடி வழி இருக்குது, நீங்கள் எல்லாம் பெட்டி படிக்கணும் தூக்குங்கன்ட்டு எல்லாருக்கும் போதை இறங்கி வச்சு ஒரு 7 பத்திரிக்காரன் கூப்பிட்டு பின்பக்கமாக ஏணியில் ஏற்றி அந்த பக்கம் ஒரு வேன் வச்சு கொண்டு போய் நைட்டோட நைட்டை கோபிச்செட்டி படத்தில் தங்க வச்சு அதுக்கப்புறம் கூட்டு ஓடி வந்தேன். இல்லாட்டி அது ரொம்ப பெரிய ரகலையாக இருக்காங்க சார். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம பத்திரிக்கையில் நியூஸ் கொடுக்கும்போது பிரம்மாண்டமாக 10 லட்சம் ரூபாய் செலவில், 1 கோடி செலவில்லாம் நியூஸ் கொடுத்துருவோம். இப்போ வந்து அது சர்வசாதாரணமாக இருக்குது. அன்றைக்கி அதை கொடுத்ததை இன்கம் டேக்ஸ் நோட் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க சார். ஒரு படம் அப்படி தான் ரயில்வே ஸ்டேஷனில் சூட்டிக்கணும் சார், ஒரு ஊருக்குள்ளே நடந்தது. நான் அதில் இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடந்ததுங்கிற எழுதி அப்படியே ஒரு நியூஸாக போட்டு விட்டேன் சார். அதை ஜெமினி சினிமா பத்திரிக்கையில் போட்டாங்க. இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் கட் பண்ணி கம்பெனிக்கு நோட்டீஸ் விட்டாங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணலை, எப்படி நடத்தலாம் இந்த இடத்துல சொன்னோடனே. உடனே ஒரு ப்ரொடியூசருங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன விஜய் உங்களுக்கு இப்போ பண்ணிட்டீங்களே என்னன்னு. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் ஒரு நியூஸ் கொடுங்க, எங்களை வழக்கமாக பிஆர்ஓ இந்த மாதிரி நியூஸ் கொடுப்பாங்க, எல்லா படத்துக்கு அப்படி தான் கொடுப்பாங்க, அதுமாதிரி அவர் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் படத்தில் இப்படி ஒரு சீனே கிடையாதுன்னு எடுத்துருங்கன்ட்டேன். இதை அப்படியே இப்போ நியூஸை எழுதி அனுப்பிச்சு படம் வரும்போது அந்த சீன் இல்லை, இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வர்றது, இப்போ இந்த போர்டு காட்டுறதெல்லாம் பண்ணியிருந்தோம். அது மாதிரிலாம் நிறைய நடக்கும் சார். என் படமே போகிற தம்பி படத்தில் ஒரு ரயில்வேலேருந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி வரணும், அதுக்கப்புறம் தேடணும், மறுபடியும் ட்ரெயினில் ஏறணும், இப்படி ஒரு ஷாட்டு. இது நம்மளால் பணம் கட்டி எடுக்க முடியாது. அப்போது பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனுக்கு போனோம், ஏன்னா இப்போ சொன்னால் என்கொயரி வந்துடும், அதனால் ஒரு ஸ்டேஷனில் சிட்டியை ஒட்டி தான் போனால் அங்கே போய் நின்னால் இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறேன், எப்போயாவது ஒரு ட்ரெயின் வரும் அந்த பக்கத்தில், சரிங்க வரும்போதுனா அவருக்கு ஒரு சின்னதாக டக்குன்னு கொடியை காட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். வண்டி நின்னவொடனே ப்ரொடக்ஷன் மேனேஜரை போய் பின்னாடி டிடிஐ கிட்ட பேச வச்சுட்டேன். நான் போய் இன்ஜின் டிரைவர்கிட்ட பேசினேன், கேமராமேன்ட்டையும் டேரக்டர்ஸும் டக்கு டக்குன்னு எடுத்துருங்கன்ட்டான். அங்கேருந்து என்ன பண்ணுறான், டிடிஆர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நானும் எங்கேயுமோ நல்லா வரப்பான்ல சார், டைமுக்கு போகிட்டு அவன் கொடி ஆட்டுறான் ஆட்டுறான். டிரைவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன், எங்கள் கொடி ஆட்டுறேன் அவன் கிடக்கிறான், அவனுக்கு வாங்கிட்டார்ல அண்ணான் இது ரன்னிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு சார். அப்புறம் இவங்க அங்கேருந்து கை காட்டினோடனே முடிச்சுட்டு ட்ரெயின் எடுத்தோம். இது மாதிரி நிறையா கூத்தலாம் இருக்குது சார். என் முதல் படமே மெழுத்துவாளி படம் பூஜை போடுறேன் சார், ஏவி மாறார் தேட்டரில் பூஜை மாலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான். எல்லாம் ஆரம்பிரப்பன் சார் வந்துட்டார், ராமராஜன் வந்துட்டார், எல்லாம் வந்துட்டாங்க, மாலை வரல. ஐயர் டக்குன்னு பூஜை முடிச்சாங்க, மாலை படம் அனுப்ப முடியாதுக்காண்டி இந்த ஐயர் ராமகிருஷ்ண ஐயர் ஒருத்தவங்க தெரியுங்க, அவர்கிட்ட போய் பக்கத்துல சாமி மந்திரத்தை இழுத்துக்கிட்டே இருங்க, நான் மாலை வந்தனும் இடுப்பில் கொடுத்துவேன் டக்குன்னு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, மந்திரம் சொல்லிட்டு அது சின்ன இடம் வேர்க்குது. ராமராஜன் என்னாச்சுன்னு கேட்குறாரு, இல்லை சார் ஐயா நல்ல பவர் ஏற்றுறாரு அப்படின்ட்டு இருந்தேன். நான் ஏவிஎம்மில் வாசலில் ஒருத்தரையும் அந்த திரும்ப இடத்துல ஒருத்தர் நிப்பாட்டிருந்தாங்க கை தூக்கணும்னு சொல்லிட்டு, ஆட்டோவில் வந்துருச்சுன்னொன்னா கை தூக்குனாங்க, டக்கு நீங்கள் குத்திட்டாங்க. உடனே சொல்லாம முடிச்சு பூஜையை முடித்தார். முடித்தோடனே மாலையெல்லாம் போட்டு பெரிய போட்டு எல்லாம் பண்ணான். இப்போ ராமராஜன் சொன்னார், நீ ஒரு பெரிய ப்ரொடியூசராக வருவேன், நீ என்ன இதெல்லாம் கவனிச்சிருக்கிறாரு, இப்பத்துலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணுற பூஜையிலேருந்து என்னார். அப்புறம் சார் அந்த பாட்டில் காளிதாசன் வந்து இறந்துட்டார், பாட்டு எழுதுனேன், வருங்காலம் நம்ம காலம் வருந்தாதே ஏழை தோழா பாடுபடும் கை பழங்காணும் இங்கு மேடுகள் பள்ளங்கள் சமமாகும்னு ஒரு எழுதியிருந்தார். நல்லா இருந்தது, அதாவது ராமராஜன் தொழிலாளிகளோட பாடிட்டு போகிற மாதிரி ஒரு ஆரம்பிரப்பின். அதை பார்த்துட்டு அது என்ன வருந்தாதே ஏழை தோழா, தோழன்ல என்ன ஏழை தோழா பணக்கார தோழா அப்படின்ட்டு ஏழையை தூக்கிட்டு உழைக்கும் தோழான்னு மாற்றினார். அப்போ அந்த இது பார்க்கும்போது அங்கே எம்ஜிஆர் உன்னே விட மாட்டேன் பூஜையில் ஒரு வார்த்தையை மாற்றினார்ல, அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ட்ரைனிங் நல்லாயிருக்கு அப்படின்னு. நீங்கள் தயாரித்த முதல் படத்தில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க சார்? அதில் வந்து படம் எடுக்கிற வரைக்கும் நான் எல்லாம் சொன்னேன் உங்ககிட்ட, ஷூட்டிங் நடந்தது ஜேசாஸ் வாங்கினது எல்லாம் சொல்லிட்டேன்.
அந்த ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த படத்துக்கு வந்து ராமராஜ் என்ன பண்ணார், டைரக்டர் வந்து ரிசல்ட்டு கேட்கறதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் நீ அந்த தியேட்டர் கூப்பிட்டு போனார். ஒரு கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் காப்பியில் நான் எல்லாம் சொல்லிட்டேன், சார் சாங் வந்து இன்ட்ரோலுக்கு முன்னாடி வருது, இந்த இன்ட்ரோல் முடிய வந்துச்சுன்னா முட்டிகிட்டு இருக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க சாங்க்கு அப்படின்னா, டைரக்டர் உங்களுக்கு தெரியாது ப்ரொடக்ஷனில் புதுசு, அதனால் நீங்கள் பாருங்கள் தியேட்டரில் சூப்பராக இருக்குன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கார் எடுத்துக்கிட்டு முரளிகிருஷ்ணான்னு ஒரு தியேட்டர் அமைஞ்சு கரையில் அங்கே போனோம். அங்கே போனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த சாங்கை விரும்பி ஜெயசுதா சார் வாங்கினாலும் அந்த அதுக்கு தான் செட்டு போட்டு எடுத்தோம். எம்ஜிஆர் படம் மாதிரி அந்த சாங் பார்த்திங்கன்னா அஞ்சு செட்டு போட்டு ஆறு காஸ்டியூம் எடுத்தோம். கல்யாண சோலை குயிலின்னு ஜெயசுதாஸ் வாய்ஸ் கேட்ட உடனே ராமராஜன் அப்படி வருவார், ஐஸ்வர்யா அப்படி செக்ஸியாக வரும், எல்லாம் எந்த சித்து புத்தின்னு வெளியில் போயிட்டேன் தம் அடிச்சுட்டு உள்ளே வருவாங்க. இன்ட்ரோல் விட்டுறோம் சார் நான் சொன்னேன் பார்த்தீங்களாண்ணா. அப்போ டைரக்டர் சொன்னார், இது லேபர்ஸ் ஏரியா, இந்த இடத்துக்கு ஒன்று ஜட்ஜு பண்ண முடியான்ட்டார். அப்போ பெரம்பூரில் வசந்தி வாணின்னு ரெண்டு தேட்டர் இருந்தது, அங்கே ஒரு தேட்டரில் போட்டிருந்தோம். அங்கே போய் நிற்கிறோம், இதே மாதிரி ரிசல்ட்டுக்கு நிற்கிறோம். ஒரு ரெண்டு பசங்க வந்தாங்க, வந்த உடனே தம்பி படம் என்ன தான் கேட்க சொன்னார் டைரக்டர், ஏன்னா ஏதாவது நம்ம அப்போ புதுசுங்கிறதுனால எல்லோரும் ஈஸியாக பேசுகிறதுனால கேட்டார், தம்பி இந்த படம் எப்படின்னுங்கன்னா. அவன் சொன்னால் பரவாயில்ல சார், நான் இன்னொரு பையன் அவன் மண்டையில் தட்டிட்டு சும்மா சும்மா சார் அப்படின்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஏஜில் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது சார். நான் இவர் அவரை கேட்க சொன்னார் சார் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா, இந்த படத்தில் நீங்கள் எதாவது கடன் கடன் தான் கொடுத்துருக்கீங்களா என்னை பார்த்து, இல்லை சார் அப்படின்னா. யாராவது தெரிஞ்சவங்க ஏதாவது இருக்காங்களா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் எதாவது இருக்கதான்னு கேட்டேன். அவர் என்ன கேள்வியாக கேட்டுருந்தார், அதெல்லாம் எதில் சார், டைம் இருக்குது படம் பார்க்க போகலாமான்னு கேட்குறேன், அதுதான் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா. அவர் சிம்பிளாக இந்த டைமுக்கு நீங்கள் வேறாவது வேலை செய்யலாமே அப்படின்னாரு. சரி இதை விட ஒருத்தர் நாசுக்காக சொல்ல முடியாதுன்ட்டு வாங்க சார் போகலான்னு. இவரெல்லாம் சொல்ல மாட்டான், அங்கே ஒருத்தன் வர்றான் பாருங்கள், ஃபுல் தண்ணி சார், புதுசாக கட்டின லுங்கி, அதாவது புதுசாக கட்டியிருக்காரு, அது குறுக்க தையல் போடல, அது கொஞ்சம் இது இருக்குது, இப்படி ஆடிட்டு வந்தான். நான் சொன்னேன் சார் இவங்கெல்லாம் நிதானத்தில் இருந்தாங்க, அவங்க தான் அடித்தானா நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா. நீ எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா. ரொம்ப நல்ல டைரக்டர் சார், ரொம்ப நல்லா பேசுவார், அவர் சின்ன பசங்கள்கிட்ட ரொம்ப மரியாதை பேசுகிறவர், ஈஸியாக எடுத்துக்குவார். சரிட்டு அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபுல் தண்ணியில் வந்து கேரக்டர் பிரதர் அப்படின்னேன். உடனே அவர் அவன் திரும்பினது இன்னமும் கண்ணுக்குள்ளேயே இருக்க அப்படின்னு திரும்பினான். இந்த படம் அப்படின்னா என்ன கேட்டேன்னா, இந்த படம்னு அந்த லுங்கியை கலட்டினா சார், அவன் சொன்ன ஒரு கெட்ட வார்த்தையில் ஆடி போயிட்டு நின்ன பாருங்க. சரி இவன் அவ்வளோதான், திரும்பி பார்த்து பார்த்தீங்களா சார், அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் காருக்குள்ளே ஏறி கண்ணாடி கதை ஏற்றிட்டு வந்தாங்க. நீங்கள் பணியாற்றிய தயாரிப்பாளரில் உங்களால் மறக்க முடியாத தயாரிப்பாளர்னா யாரும் சொல்லுங்க. எல்லா தயாரிப்பாளையும் மறக்க முடியாது சார், ஒன்று கொடுத்ததாக இருக்கும் இல்லை கொடுக்காததாக இருக்கும் அப்படி வச்சுக்கலாம். பட் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து நல்லா பழகின தயாரிப்பாளர் சார். இப்போ ஏவிமா இருக்கட்டும், வீராசாமியாக இருக்கட்டும், தேனாண்டால் பிலிம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ராஜகாளியம்மனாக இருக்கட்டும், எச் முரளி ஹாரியாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய கம்பெனி பண்ணியிருக்கேன் சார். எல்லாருமே என்கிட்ட வந்து நல்லா பழகுவாங்க சார், பழகுவாங்க. அதே சமயம் உரிமையாகவும் இது பண்ணுவாங்க அந்தளவுக்கு தான். அதில் கூட இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், இப்போ ராஜாராம், வக்கீல் ராஜாராம் தெரியும் உங்களுக்கு, அவர் ஒரு படம் பண்ணார், அவர் படத்துக்கு நான் பிஆர்ஓ பண்ணேன் ஃபஸ்ட்டு. இப்போ ரெண்டாவது வந்து களஞ்சியம் டைரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணுறார், கார்த்திக்கே ராம்கி நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து என்ன சொல்கிறார், ப்ரொடியூசர் வந்து எனக்கு விஜய் முரளி தான் வேணும், ஏன்னா அவர் படம் ரெண்டு அம்மன் கோயில் கிழக்காலே, அப்புறம் இன்னொரு ரெண்டு படம் நான் பண்ணேன் ராமராஜ் படம், எனக்கு ஒர்க்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. பண்ணோடனே அப்போ என்ன ஆகுதுன்னா, கார்த்திக் சைட்லேருந்து ஜான்சனை சொல்கிறாங்க, டைரக்டர் என்ன சொல்கிறார், மௌன ரவியை சொல்கிறார். ஸோ இவருக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை, என்ன பண்ணலாம், நான் உங்களை தான் சொல்லியிருக்கேன்னாரு. சார் என்ன அந்த போட்டியில் என்ன எடுத்துருங்க சார், நான் எப்போ வேணாலும் வரேன் எப்போ வேணாலும் போகிறேன், நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் உங்களை சுற்றி இருக்க 100 தொழிலாளிகள் நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லாயிருக்கும், வா அடுத்த படம் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. சரி ஓகே, இந்த ரெண்டு பேரில் யாரை போடலன்னாரு. நான் சொன்னேன், கார்த்திக் வந்து ஹீரோ, அவரோட பர்சனல் பப்ளிசிட்டியை ஜான்சனை பண்ண சொல்லுங்கள், உன் பேரையும் டைட்டிலில் போகிறேன்னு சொல்லிடுங்க, ஆனால் டைரக்டர் சொல்கிற பிஆர்ஓ மட்டும் நீங்கள் அஃபீஷியலாக வச்சுக்கோங்க, ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தை நல்லாவும் கொண்டு போகலாம், சிரிக்கிற இடத்துல அழுகு வச்சுட்டாருன்னு வச்சுங்க கதையை மாறி போயிடும். அதனால் இவர் ஹீரோ, அவர் பாட்டோட முடிப்பார் சொல்லி பண்ணவொடனே அதுக்கு தகுந்த அவருக்கும் சம்பளம் பேசி உங்கள் சம்பளம் பேசி பண்ணாங்க. இது மாதிரி சில சிக்கலான இதெல்லாம் வரும் சமயத்தில், அதில் விட்டு கொடுத்து தான் போகணும் சார். நம்ம ராமராஜனுக்கு உங்களுக்கு உள்ள நட்பு சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நட்பு தொடர்ந்துட்டு தான் சார் இருக்குது. அவர் வந்து என்னை ஒரு ப்ரொடியூசராக்குனால எந்த காலத்துலையும் நன்றி மறக்காமல் இருக்கேன் சார். எவ்ரி இயர் அவர்கிட்ட பேசுவேன். போன வருஷம் கூட மில் தொழிலாளி பற்றி நான் இந்த வருஷம் போட்டிருந்தேன், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு.
அவர் வந்து பர்சனல் பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி சார் ராமராஜன் பொறுத்தவரைக்கும். யாரை கெடுக்கணும், ஒரு நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அவராக இருந்தாலும் சரி, ஆனந்தராஜா இருந்தாலும் சரி, லிவிங்ஸ்டன் அதோட எல்லாமே எல்லாருமே நல்லா ஆளுங்க சார். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன ராமராஜனை பொறுத்த வரைக்கும் சார், அன்றைக்கி வந்து பெரிய கம்பெனிலாம் டேட்டு கேட்டாங்க, சத்யா மூவிஸு ஏவிஎம் நிறைய கேட்டாங்க. பட் அவர் அந்த டேட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் ஹீரோவாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பார். என்னை வாழ வச்சது சின்ன கம்பெனிங்க தான், அவங்க தான் எனக்கு லைஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புது கம்பெனிகளுக்கும் சின்ன கம்பெனிகள் கொடுத்ததுனால இவங்க இறங்கும்போது அவரு சேர்த்து எடுத்துட்டோம். ஸோ அவர் வந்து பெரிய கம்பெனியாக தான் தூக்கி லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ கமலஹாசனே பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் அந்த கரகாட்டம் நாங்கள் அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணோம், அவர் லெஃப்ட் அனுப்பிச்சார் ராமராஜனுக்கு. என்ன அனுப்புகிறாருன்னா, அவர் அபூர்வ சொல்லி ரொம்ப உடம்பை வருத்தி நடித்த படம், அவ்வளோ நடித்து அப்படி தான் ஆச்சு. ஆனால் சிம்பிளாக ஒரு கரகத்தை வச்சு நீங்கள் ஒரு 3 வருஷம் படத்தை கொடுத்துருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி லெட்டர் அனுப்பிச்சார். ஸோ அந்தளவுக்கு ஒரு தன்னை வந்து சார் ராமராஜன் அவங்க மக்கள்கிட்ட என்ன தெரியுமா சார், ஐயோ அந்த பிள்ளை அப்புறம் ஆனே பிள்ளைப்பா அது வாட்டுக்கு வருது அது வாட்டுக்கு போகுதுன்னு சொன்னாங்க தவிர, நல்லா நடிக்கிறாரு நல்லா நடிக்கிறார் அதெல்லாம் யாருமே சொல்லலை. அவரை பொறுத்தவரைக்கும் வீட்டில் ஒரு பையன் மாதிரி. ரொம்ப நாள் கழித்து மேதைன்னு ஒரு படம் அவருக்கு பூஜை போட்டு அந்த படம் நான் பிஆர்ஓ பண்ணேன். சேம்பரில் ஆடியோ ஃபங்க்ஷன் சார், ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வண்டி 200 வண்டியில் வந்துட்டாங்க சார். இப்போ இடமே தாங்கலை, இன்னும் வில்லேஜில் ஒரு இதாக தான் வச்சுருக்குறாங்க சார். என்னென்ன சார், 44 படம் ஹீரோவை நடிச்சிட்டார் சார் அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு 6 படம் சோலோ ஹீரோவாக பண்ணிட்டா 50 படம் சோலோ ஹீரோவாக பண்ண முதல் ஹீரோ நான் ஒருத்தன் தான் வேர்ல்டுலேயே, இனிமேல் யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை சொல்கிறாரு. எம்ஜிஆர் கூட டபுள் ஹீரோ பண்ணிட்டார், மற்ற எல்லாருமே பண்ணாங்க. முதல்ல 50 படம் சிங்கிள் ஹீரோவாக பண்ணால் நானாக இருக்குன்னு நினைக்கிறாரு. பட் காலங்களில் அவருக்கு எப்படி ஒத்துழைக்கணும்னு தெரியல சார். நான் அப்படியே கொஞ்சம் கேப் எழுந்துகிட்டே இருக்கேன். நீங்கள் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாள் தான் வேறு கேரக்டர் நடிக்க மாட்டேங்க, பண்ண மாட்டேன். நிறைய பேர் கேட்குறாங்க, வில்லடா கேட்குறாங்க, அண்ணன் கேரக்டர் அதெல்லாம் கேட்குறாங்க, வேணான்ட்டார். நானே நிறைய படம் கேட்டு பார்த்தேன், பண்ணலாமே சார் சும்மா இருக்கிறதுக்கு, இல்லை இல்லை வேணாம் அப்படின்ட்டார். ஆனால் அதுலேருந்து புத்திசாலி ஆனந்தாஜ் காமெடி வில்லனு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பூந்து விளையாண்டு போயிட்டார். இவர் மட்டும் ஒன்று அதில் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கார். இப்போ இடையில கூட விஜய் சேதுபதிக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தார், அது கூட நியூஸ் எல்லாம் வந்துச்சு. சொன்னாரா என்னன்னு தெரியல. ஒன்றும் உங்களுடைய 3வது படம் எந்த படம்? அந்த 3வது படம் வடக்கு வாசல் ஒரு படம் பண்ண சார். அது டைட்டில் வச்சது ஒரு காமெடி தான் சார். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கோயில் இருக்கும், கோயிலுக்கு தெற்கு வாசல் வடக்கு வாசல் மேற்கு வாசல்னு இருக்கும். இப்போ 2வது கிழக்கு வாசல்னு ஒரு படம் பெரிய ஹிட்டாக இருக்கேன், ஏன் நம்ம வடக்கு வாசல் வைக்கக்கூடாது அப்படின்னு வடக்கு வாசல் வச்சோம் சார். ஷூட்டிங் போயிட்டு 1 வாரம் கழித்து திருநெல்வேலியிலேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கேன் ஃப்ரெண்டு பாலாஜின்ட்டு, அவன் வந்தான், என்ன டைட்டில் வச்சுருக்க விஜய் மொழி வடக்கு வாசல், ஏன் வாழ்ந்து கட்டவன் தான் வடக்கு வாசல், நீ எதுக்கு இது வச்சான்னு தான். அவன் எந்த நேரத்தில் வாயத்திறந்தானோ அதே நான் சொன்னேன், அப்போ தான் நான் சொன்னேன், எப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் எல்லாம் வடக்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் பெரிய ஹிட்டாக இருக்குது, வடக்கு நோக்கி தான் வாசல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏவிஎம் வடக்கு வாசல், கமலஹாசன் வீடு வடக்கு வாசல், இவர் நம்ம ரஜினி வீடு வடக்கு வாசல், விஜயகாந்த் வீடு வடக்கு வாசல் சொல்லி எல்லா ஜெயலலிதா வீட்டிலேருந்து கலைஞர் வீட்டிலேருந்து சொன்னவொன்னே, அதெல்லாம் ஓகே வீடு இருக்கட்டும், படத்து டைட்டில் இப்படி வச்சிருக்கே அப்படின்னு சொன்னான் சார். அதேமாதிரி அந்த படம் பெருசாக போகல, சொல்கிற அளவுக்கு படம் இல்லை. ஆனால் அதில் ஒரு சாங் வச்சேன், பிரேசுடன் பாட்டு எழுதினார், வடக்காலை வாசை வச்சு வற்றாத வச்சு ஒரு வாழ்கிறாங்க பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு பேரையும் மென்ஷன் பேர் பாட்டு மக்களை பெற்ற மகராட்சியில் வரும் சார் ஒரு சாங்கு, அந்த சாங்கை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு வச்சோம் டைட்டில் சாங்காக. என்ன இருந்தாலும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான். அதுக்கப்புறம் தான் 3rd பௌர்ணமி பண்ண ஒரு திருச்சிக்கார ஒருத்தர் வச்சு பண்ணேன். அப்புறம் இப்போ உன்னை தொட்டுக்கொள்ள வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில் பண்ணேன் நான், ஒரு சிஜி ஒர்க் இதெல்லாம் பண்ணி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் படம் பண்ணது ரவீந்தர் தான், அந்த 3rd பௌர்ணமின்ட்டு அங்கே பண்ணோம். அப்போ அந்த நேரத்தில் யாரும் ஒத்துக்காம என்ன பண்ணிட்டாங்க, இது பிரிண்ட்டாக வந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி. அப்புறம் அதுக்கு இந்த நெகட்டிவ் வாங்கி கொடுத்தோம், இன்டர்மீடியட் நெகட்டிவ் வாங்கி கொடுத்து பிரிண்டெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் டிஜிட்டலாக எல்லாம் இப்போ பிரிண்டிங் இது பிரிண்ட்டுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ப்ரொஜெக்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. இது கண்டு ஒரு மலையாள படம் வேறு பண்ணிங்களா? ஆமாம் சார், அது ஒரு 6ஆம் இந்திரியம்ன்ற மலையாளம் தமிழில் டப் பண்ணேன். அது கொஞ்சம் கையை கட்டிக்காமல் போயிடுச்சு. நம்ம ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது சார் சினிமா பொறுத்த வரைக்கும், சின்ன லாபம் தான் கூட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்து 2-3 ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு டெனண்டல் முரளி சார் வந்து பண்ணுங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சார். அதுக்கிடையில் அதுக்கு முன்னாடி ராமநாராயணன் சார் எனக்கு பண்ணுறேன்னாரு, எல்லாருக்கும் செஞ்சுட்டு விஜய் மொழி உங்களுக்கு தான் ஒன்றும் பண்ணலை ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம், ரெடி பண்ணி கருணாஸ் இருக்கார்ல, அவர் வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசையெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். சரி பண்ணோம், காதலியை கலட்டி விடுவது எப்படி டைட்டிலில் தான், நல்ல காமெடி சப்ஜெக்ட்டும் பண்ணலான்னா.
அது சில காரணங்களால் அப்படி நின்று போச்சு. அது ஆஃப்டர் ரெக்கார்டை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்போது சன்னு அவர் முரளி சார் சொல்லியிருக்கிறாரு, ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு சார். ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் இந்த இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிடுவேன் சார். அடுத்ததுக்குள்ள ஹாலிவுட் படங்களுக்கு பிபிஎம் கட்டணம் கிடையாது சார். அது என்னன்னு கேட்டால், அவங்க ஏற்கனவே ப்ரிகாஷனாக அவேர்னஸோடு இருந்துட்டாங்க அங்கே ப்ரொடியூசருங்க. ஃபஸ்ட்டு இது கொண்டு வரும்போது, இப்போ சார் இப்போ வந்து இந்த இதை போடுங்க இந்த இதை போடாதீங்கன்னு சொன்னால் கேட்குற அளவுக்கு பத்திரிக்காரங்க மனோபாவம் இல்லை. பொதுவாக சொல்கிறேன், ஒரு ஒரு எல்லையை தாண்டி போகக்கூடாது நினைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா இது மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அப்போ நடிகர் நடிகைகளுக்கும் ஃபேமிலி இருக்குங்கிறது என்னைக்கு யாரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.